வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் கொலம்பஸின் நம்பிக்கை என்ற தலைப்பினில் ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ். ஆனால் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்கவே அவர் திட்டமிட்டார். எதிர்பாராத விதமாக அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அட்லாண்டிக் பெருங்கடலில் நெடுபயணம் மேற்கொண்டால் இந்தியாவை அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை இவருக்கு ஏற்பட்டது. ஸ்பெயின் மன்னரின் உதவியோடு சிலரை துணைக்கு அழைத்து கொண்டு கப்பலில் பயணத்தை தொடங்கினார். பயணம் பல மாதங்கள் நீடித்தன. கொலம்பஸ் உடன் வந்தவர்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்துவிட்டனர். அவர்களுக்கு தங்கள் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றிவிட்டது. அவர்கள் கொலம்பஸிடம் வந்த வழியாக திரும்பி சென்று விடலாம் என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் கொலம்பஸ் அவர்களின் சொற்களை காதில் வாங்கவே மறுத்துவிட்டார். திரும்பி செல்லும் பேச்சுக்கே இடமில்லை என்று தீர்மானமும் தீர்க்கமாகவும் சொல்லிவிட்டார். உடன் வந்தவர்கள் ஒன்று கூடி சதித்திட்டம் ஒன்றை தீட்டினார்கள். அதன்படி கொலம்பஸை கடலில் தள்ளிவிட்டு தாங்கள் மட்டும் நாட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார்கள். ஒரு நாள் கொலம்பஸ் கப்பலின் மேற்பரப்பில் நம்பிக்கையுடன் ஏதாவது நிலப்பகுதி தெரிகிறதா என்று பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தார். உடன் வந்தவர்களில் சிலர் அவருக்கு பின்புறமாக மெல்ல வந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவரை பிடித்து தள்ளப் போகிறார்கள். அச்சமயத்தில் கொலம்பஸ் மகிழ்ச்சியில் கத்த ஆரம்பித்தார். காரணம், கடலின் மேற்பரப்பில் இலைகளும் சிறு சிறு கிளைகளும் மிதந்து கொண்டு வந்தன. அருகில் நிலப்பகுதி இருக்கிறது என்பது இதன் மூலம் அவருக்கு புரிந்தது. தொடர்ந்து பயணித்து சில தினங்களில் ஓர் நிலப்பரப்பினை அடைந்தார்கள். கொலம்பஸ் எதிர்பார்த்தது போல அது இந்தியா அல்ல, அமெரிக்கா. கொலம்பஸின் மனதில் இருந்த ஆழ்ந்த நம்பிக்கையே அவருக்கு வெற்றியை தேடித்தந்தது. கொலம்பஸின் அசைக்க முடியாத நம்பிக்கையே அவருடைய பெயரை சரித்திரத்தில் பதிவாக காரணமானது. ஆமாம் மாணவர்களே, நம் மனம் ஆற்றல் மிக்கது, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். உறுதியாய் நம்புங்கள். நிச்சயம் உங்கள் எண்ணம் ஈடேறும். உங்கள் கனவெல்லாம் பலிக்கும். வாழ்க்கையின் வெற்றி பாதையில் நீங்கள் பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.